2023 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 4/2023 மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2023 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 4/2023 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கோருகிறேன். வேல்முருகன் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு பதவிக்கும் விண்ணப்பிக்கும் நபர் எவரும் ஆட்சேர்ப்புக்காக நடத்தப்படும் தேர்வில் தமிழ் மொழி தாளில் 40 விழுக்காட்டிற்கு குறையாமல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுதல் வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இதில் அதிக கவனத்தை மேற்கொண்டு இந்த மண்ணை சார்ந்த தமிழர்களை தாயகமாக கொண்ட இந்த மண்ணின் பூரிகுடி மக்களுக்கு தான் இந்த தமிழ்நாட்டு அரசு பதவிகள் 100% கிடைக்க வேண்டும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே இந்த முடிவு பேரவையின் அனுமதி பெற்று போன மானிய கோரிக்கையின் போது இங்கே முன்மொழியப்பட்டு அவையின் அனுமதியை பெற்று அதற்கேற்ப ஒரு அரசாணை ஜியோ வெளியிடப்பட்டு அதற்கு செயல்பட்டு பல தேர்வுகள் பல துறைகளில் நடந்துவிட்டன. இந்த சூழ்நிலையில் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தபோது அதே அடிப்படையில் முதலில் அவர் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் பழைய சட்டம் என்னவென்றால், ஒன்று தமிழ் தெரியணும், இல்லை தமிழ் தெரியவில்லை என்றால் தேர்வை தாண்டி வந்து 2 ஆண்டுகளுக்குள் தமிழை தெரிந்து விட்டோம் என்று காமிக்கணும் இன்னொரு தேர்வில். அதில் பல குளறுபடிகள் நடக்கிறது என்றதனால்தான் முதலில் இதை மாற்றி தேர்வை எழுதுறதுக்கு முன்னாலேயே முதல் தாள் தமிழில் எழுதி அதை தாண்டினால்தான் பாக்கி தேர்வை எழுத முடியும் என்ற ஒரு அரசு முடிவெடுத்து அது அரசாணை வெளியிட்டு அது செயல்பாட்டில் இருந்தது. அதனால் அந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வரும்போது அதை ஒரு நபர் நீதிமன்றத்தை நாடி அது சட்டத்துக்கு விரோதமானது என்று ஒரு வழக்கு தொடர்ந்து அது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து அந்த அறிவிப்பை தேர்வு அறிவிப்பை ரத்து செய்து இது சட்டத்துக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது என்று ஒரு அரசாணை செயல்பாட்டை ரத்து செய்ததுக்கு பிறகு வல்லுநர்களை நாடி இதை எப்படி திருத்தலாம் என்று ஒரு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப ஏற்கனவே இருக்கிற அரசாணையை திருப்பி நிலைநாட்டும் வகையில் திருப்பி நீதிமன்றத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதன் அடிப்படையில் சட்ட முன்வடிவு மாற்றப்பட்டு அமைச்சரவையில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெற்று இன்றைக்கு அவையில் அறிமுகம் செய்திருக்கிறோம். அவர் சொல்ற கோரிக்கை கூடுதலாக நடவடிக்கை எடுக்கலாம் என்றால் அதை ஆய்வு செய்து முதலமைச்சர் தலைமையில் அதை ஆய்வு செய்து என்ன முடிவெடுக்கலாம் என்று செய்வோமே தவிர ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்ததை அரசாணை வெளியிட்டதை ரத்து செய்ததை திருத்துவதற்காக இந்த சட்ட முன்வடிவு இங்கே அறிமுகம் செய்திருக்கிறோம். இதை நிறைவேற்றுமாறு நான் உங்கள் வாயிலாக உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மணி அவர்கள். தமிழக அரசு தமிழில் 6 ஆண்டு காலம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய சட்டம். இந்த சட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் நான் பாராட்டுகிறேன், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்களிலேயும் வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு என்று சொல்லப்படுவது வரவேற்கக்கூடியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும், முதலில் தமிழில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு வேலைவாய்ப்பு, 2 ஆண்டு காலம் மீண்டும் ஒரு தேர்வு என்று சொல்லுவது வெளிமாநிலத்தவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு சூழலாக அமைந்துவிடும். சானவாஸ், தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளையும் வடமாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் அடைத்துக் கொள்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய விமர்சனமும் மிகப்பெரிய கொந்தளிப்பும் மக்களிடம் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தி இதற்கு ஒரு தக்க தீர்வை தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இருக்கிற சூழ்நிலையை திருத்துவதற்காக இந்த சட்ட முன்வடிவு இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இதை நிறைவேற்றவில்லை என்றால்
தமிழ் தேர்வே இல்லை, தேவையில்லை என்ற சூழ்நிலை வந்துவிடும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த சட்ட முன்வடிவை கொண்டாந்திருக்கிறோம். மாண்பு உறுப்பினர்கள் சொல்ற கருத்து இது வந்து இது இறுதி திருத்தம் என்று தேவையில்லை. சட்டத்தை எப்பெல்லாம் பேரவை நிறைவேற்றுதோ அப்பப்போ திருத்திக்கலாம். அவங்க சொல்ற கருத்தெல்லாம் உண்மையான கருத்தை எடுத்துக்கிறோம். இன்றைக்கு இச்சூழலில் இது சட்ட முடிவு முடிவில்லை என்றால் தமிழ் தேர்வு ரத்தானது அப்படியே ரத்தாயிரும். அதுவா விரும்புகிறார்கள் மாண்பு உறுப்பினர்கள்? நல்ல அரசியல் வரலாறு பெற்றவர்கள், அனுபவம் பெற்றவர்கள் எந்த சட்டத்தையும் எப்போ வேண்டாலும் மாற்றலாம் இந்த பேரவையில். அதனால் அவங்க சொல்கிற கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, அஃப்கோர்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டெலாம் நம்ம கையில் இல்லை, அதனால் அந்த வேதனையை சொல்கிறார்களே தவிர நம்ம கையில் இருக்கிற அனைத்து திட்டங்களையும் அனைத்து தேர்வுகளையும் அவங்க சொல்கிற கருத்துக்களை முதலமைச்சரிடம் ஆலோசித்து அதற்கு ஏற்ப தக்க நடவடிக்கை கூடிய விரைவாக எடுக்கப்படும் என்று கூறி இந்த சட்டம் முன்வடிவு இன்றைக்கு அவசியமாக தேவை என்றதை வலியுறுத்தி மாண்பு பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்டம் முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது.